السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. قال النبي صلى الله عليه وسلم: اعلم أن النصر مع الصبر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெருங்குடியோனமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து, அவனது சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபயீன்கள், தபாதபயீன்கள் மற்றும் சிறப்பிற்குரிய இடமான அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் பொழிபொடுத்துமா. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமதான் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வருகின்றோம். அதில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடம் படிப்பினை என்னவென்றால், ரமவானும் நோன்பும் நமக்கு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் பொறுமை, சப்ர். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இந்த மாதத்திற்கு சப்ருடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்திற்கு அதாவது ரமலானுடைய மாதத்திற்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. ஷஹ்ருல் குர்ஆன் என்று சொல்லுகிறார்கள், குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். நோன்பினுடைய மாதம். இப்படி ஏராளமான பெயர்கள் உண்டு. அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பெயர் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமை செய்யக்கூடிய ஒரு மாதம். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், சூமூ ஷஹ்ர ஸப்ரி, அதாவது நீங்கள் ஸப்ருடைய மாதத்தை அடைந்தால் என்ன செய்யுங்கள், நோன்பை நோற்றுங்கள். ஹதீஸிலே வருகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸப்ர் சம்பந்தமாக குர்ஆனிலே சொல்லும் போது கூறுகின்றான், சூரத் அல்-பக்ரா மிக பிரபலியமான ஒரு வசனம், யா அய்யுஹல் லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஈமான் கொண்டவர்களே, மோமின்களே, அந்த ஃபார்முலா, இஸ்தஈனு, நீங்கள் உதவியை தேடுங்கள். பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இஸ்தஈன் என்ற வார்த்தைக்கு நீங்கள் நேரடியாக உதவி தேடுங்கள். ஆக நாம் அல்லாஹ்விடம் பொறுமையை கொண்டு உதவியை தேட வேண்டும். அவசரம் கூடாது, அவசரப்படவே கூடாது. பொறுமை நம்மிடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். பாருங்கள், எவர்களிடத்தில் பொறுமை இல்லையோ அவர்கள் மோமினே கிடையாது. பெரிய விஷயம், எவர்களிடத்தில் பொறுமை இல்லையோ, சகிப்புத்தன்மை இல்லையோ, சபர செய்யக்கூடிய பண்பு இல்லையோ, அவர்கள் உண்மையான மோமின்களே கிடையாது. இந்த இடத்தில் மோமினுக்கும் முஸ்லிமுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோமினே இல்லை என்றால் அவர் முஸ்லிமே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. முஸ்லிமாக இருப்பார், ஆனால் மோமினாக இருக்க மாட்டார். முஸ்லிமுக்கும் மோமினுக்கும் என்ன வித்தியாசம்? முஸ்லிம் சாதாரணமான ஒரு முஸ்லிம், மோமின் என்றால் எல்லாவற்றையும் சரியான முறையில் பேணுதலாக செய்யக்கூடியவர், அவன் தான் உண்மையான மோமின். அதாவது ஒரு ஹதீஸை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அல்லாஹின் மீது ஆணையாக, அல்லாஹின் மீது ஆணையாக அவர் மோமினே இல்லை, அல்லாஹின் மீது ஆணையாக அவர் மோமினே இல்லை, அல்லாஹின் மீது ஆணையாக அவர் மோமினே இல்லை. அல்லாஹ் ஒரு தூதர் மூன்று முறை சொல்லுகிறார், அல்லாஹு லா யுமீன், அல்லாஹு லா யுமீன், அல்லாஹு லா யுமீன். அல்லாஹ்வின் மீது ஸஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு, ஹாபு வ ஹஸிரு, அவர் நாசமாகட்டும், யா ரசூலுல்லாஹ், யார் அவன், யாரை பற்றி இவர் இப்படி சொல்லுகிறீர்கள், அவன் மோமினே இல்லை, அதுவும் நீங்கள் அல்லாஹின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறீர்களே, யார் அவன்
கேட்கும் போது அல்லாஹ் இப்படி சொன்னார், யார் தெரியுமா, எவனுடைய கரத்தாலும் எவனுடைய சொல்லாலும் நாவினாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பாக இல்லையோ அவன் முக்மினே இல்லை என்று சொன்னார். இந்த இடத்தில் உலமாக்கள் வல்லாஹி லா யுமின் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, அவன் முழுமையான ஈமான்தாரி. புரியுதா? மூமின்தான், ஆனால் மூமினுடைய உச்சகட்டம் ஒன்று இருக்கும் அல்லவா, 40 மதிப்பிற்கும் 100 மதிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. அப்படித்தான் உண்மையான முழுமையான மூமினாக இருக்க முடியாது. எப்படித்தான் முஸ்லிமாக இருப்பான் ஆனால் மூமினாக இருக்க மாட்டான். கை எவனிடத்தில் சொகுர் இல்லையோ அவன் என்ன இல்லை, முழுமையான மூமின் இல்லை. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் 4 இமாம்களிலே ஒரு இமாம் மூத்த மார்க்கறிஞர், அவர் கூறுகிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 90 அதிகமான இடங்களில் சப்ரை பற்றி பேசுகின்றார். சுப்ஹானல்லாஹ், எத்துணை முறை 90 அதிகமான, ஒரு முறை இரண்டு முறை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லவா, 90 முறை சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்கு. ஆக இதிலிருந்து நமக்கு தெரிகிறது சோபர் எவ்வளவு மிகப்பெரிய அவசியமான ஒன்று என்று. இன்று நம்மிடத்தில் சோபர் இல்லை எனவே ஆக்சிடென்ட் நடக்கிறது, இன்று நம்மிடத்திலே சோபர் இல்லை எனவே தலாக் நடக்கு. இப்படி பல விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்கிறோம் சோபரினுடைய பல வகைகளும் இருக்கின்றன. நாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் கூறுகின்றான், இன் அல்லாஹ் மஅ ஸாபிரீன், எவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். பாருங்கள், சபர் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மோமின்களுடைய பண்புகளை பட்டியலிடும் போது அல்லாஹ் சாபிரீன்களையும் சேர்த்து சொல்லுகின்றான். இந்த 5 விஷயங்கள் யாருடைய பண்பு, மோமின்களுடைய பண்பு. அதில் முதலாவதாக அஸ்ஸாபிரீன், சபர் செய்யக்கூடியவர்கள். இரண்டாவதாக அஸ்ஸாதிகீன், உண்மை பேசக்கூடியவர்கள். மூன்றாவதாக அல்பானிகீன், பொறுமை. அல்பானிகீன் அதிகமாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். நான்காவதாக அல் முன்ஃபிகீன், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், சதகா கொடுப்பவர்கள். வல் முஸ்தௌஃபினீன், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கோரக்கூடியவர்கள். இந்த 5 பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் யார், மூமின்கள். இதே போன்று என்ற கிதாபிலே அல்லாஹ்வுடைய தூதசாசனுடைய ஒரு ஹதீஸ் பதிவிடுறாங்க, சபுர் என்பது ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம். இந்த சபுர் உங்களுக்கு என்ன செய்கிறது, இருள்களில் இருந்து எடுத்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆக சகோதரர்களே, சபர் நம்மிடத்தில் வரவே ரமலானுடைய மாதம் நாம் அடைந்ததற்கு பிறகு சபரை செய்வதற்கு பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளவில்லை. வாப்பா ஏதாவது வேலை சொன்னா அப்படியே மூஞ்சி திருப்புறது, கடுமையாக பேசுறது, அவர்களுக்கு எதிராக நடப்பது, இதெல்லாம் எப்படிப்பட்ட நடைமுறை, எப்படிப்பட்ட செயல். ஆக நம்மிடத்தில் பொறுமை என்பது நிச்சயமாக இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு விஷயம். வஜதனா கைர ஐஷனா பிஸ்ஸப்ர், என்ன சொல்றானே, வஜதனா கைர ஐஷனா பிஸ்ஸப்ர, நம்முடைய வாழ்க்கை அமைதியும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் எதிலே நாம் அடைந்தோம் தெரியுமா, சப்ரிலே தான் அடைந்தோம். பொறுமையாக இருப்பதிலே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுகத்தையே அனுபவித்திருக்கின்றோம், அடைந்திருக்கின்றோம் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். எவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபராக இருந்து பொறுமையாக இருந்து அந்த டேஸ்ட், அந்த சுவை அது அனுபவித்திருக்கிறார்கள். எனவே தான் சொல்லுகிறார்கள், நம் வாழ்க்கையினுடைய நிம்மதி
சௌமரியிலே அடைந்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருப்பதில் என்ன பிரச்சனை? எனவே தான் நம்முடைய ஒரு முஃப்தி சொல்லுவார்கள், வீட்டிலே நிம்மதி இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும், சாந்தி இருக்க வேண்டும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது என்றால் ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? வீட்டில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? யாரும் சத்தமாக பேசக்கூடாது, அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நீங்கள் அமல் செய்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வீடுகள் எவ்வளவு நிம்மதியாக இருக்க வேண்டும். இன்று என்ன பையனா இருப்பான்? சத்தமா பேசும். பெரியவங்கள் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, வாப்பா அம்மா இருக்கிறாங்க, பெரியமா இருக்கிறாங்க, பெரியப்பா இருக்கிறாங்க, எதுவுமே பார்க்கறது. வாப்பா அம்மாவாக இருந்தாலும் சத்தமாக பேச குரான் சொல்லுகிறது. என்ற வார்த்தை எவ்வளவு பெருசுங்க, எவ்வளவு சின்னது, இது கூட சொல்லாதீங்க என்று குரான் சொல்லுகிறது என்றார் அந்த முஃப்தி. இந்த வசனத்தை, இந்த வசனத்திலிருந்து தான் அந்த கருத்து சொன்னாரோ என்னன்னு தெரியல, ஆனால் இந்த வசனத்திலிருந்து சொன்ன மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆக இந்த குரான் வசனம் என்ன சொல்லுங்க, கதாரப்பூக அல்லாட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹிற்கு இணை கற்பிக்காதீர்கள், அல்லாஹிற்கு மாறு செய்யாதீர்கள், ஷிர்க் செய்யாதீர்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், பெற்றோர்களை மதிக்கவே, பெற்றோர்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வும் மதிக்க மாட்டார். இது யதார்த்தம் இல்லை. இன்று பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை, வீடுகள் நாசமாகி கொண்டிருக்கின்றன. பிள்ளைகள் பாப்பா அம்மாவுடைய பேச்சு கேட்காமல் இருப்பதின் காரணமாக எத்துணை ப்ராப்ளம் வருகிறது. பிள்ளைகள் பாப்பா அம்மாவுக்கு எங்க நிற்க வைக்கிறாங்க? எல்லாம் பாதுகாக்கணும். ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க முன்னாடி நிற்க வைக்கிறாங்க, கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி அசிங்கமாக கேவலப்படுத்தி நிற்க வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்யலாமா? ஆக கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருந்தோமே ஆனால், அந்த தீமையான காரியம் செய்யாமல் நாம் இருந்தோமே ஆனால், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து தூரமாக இருந்தோமே ஆனால், தவறாக மனிதர்களோடு சேராமல் இருந்தோமே ஆனால் நம்முடைய பேர் நல்லது. எனவே தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், If wealth is lost, nothing is lost. பொருளாதாரம் சொத்து இழுத்துட்டோம்னா எதுசா எதுவும் இழுக்கல. If health is lost, something is lost. நாம் உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்கின்றோம் என்றால் கொஞ்சமாகத்தான் இழந்திருக்கிறோம். If character is lost, everything is lost. நாம் நற்குணங்களை, நல்ல விஷயங்களை, நல்ல அமல்களை, நல்ல குணங்களை, கேரக்டரை விட்டுவிட்டோம், அதை இழந்து விட்டோம், அதே நாசமாகி விட்டோம் என்றால் எல்லாமே போயிடுச்சு. எனவே தான் அல்லாஹ் முடித்துவதும் இதற்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை சொல்வார். என்ன தெரியுமா? இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிதா, உங்களிடத்தில் வெட்கம் என்ற ஒரு விஷயம் இல்லை என்றால், மானம் சூடு சொல்ல எதுவுமே இல்லை என்றால், ஃபஸ்னா மா ஷிதா, திறந்து விட்ட ஆடு மாதிரி, திறந்து விட்ட கழுத மாதிரி என்ன வேணா பண்ணிக்கும். நம்மிடத்தில் வெட்கம் இருந்தால், மானம் இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்முடைய ஆடையை மேல தூக்க மாட்டோம், நம்முடைய ஆடையை திறக்க மாட்டோம், நம்முடைய ஆடையை நாம் திறக்க மாட்டோம், நம்முடைய மர்மஸ்தானங்களை, மறைக்க வேண்டிய உறுப்புகளை நாம் காண்பிப்போமா? காண்பிக்க மாட்டோம். அதற்காகத்தான் அல்லாஹ் வீட்டுவர் சொன்னார்கள், இதாலும் தஸ்தஹி, முதல் விஷயம் வெட்கமே போய்விட்டது என்றால் அதற்கு பிறகு நீ என்ன செஞ்சாலும் உனக்கு அனுமதி இருக்கிறது, செஞ்சிப்போ. வெட்கம் ரொம்ப முக்கியம். எனவே தான் சின்ன பிள்ளைகள், என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ஸ்லீவ்லெஸ், ஸ்லீவ் இல்லாம வெறும் இங்க வரைக்கும்
இருக்கக்கூடிய டிரெஸ் வாங்கி கொடுத்துருவோம். சில பேர் என்ன பண்றாங்க, வாங்கி அதுல லைனிங் வச்சு தச்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா வாங்கும் போது கை இல்லாமல் ஸ்லீவ்லெஸ் வாங்கி கொடுக்கறாங்கல்ல, என்ன பொண்ணு தானே, என்ன பெரிய பாதிச்சிரு போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வாங்கி கொடுத்துறாங்க. சின்ன வயதிலே நான் மானத்தை கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பெரியான பிறகு அந்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா, ஆரம்பத்துல மட்டும் விட்டுட்டீங்க இப்ப ஏன் சொல்றீங்க, இப்போ நான் சொல்றது நீங்க கேளுங்க, இப்படியே நான் பழகிட்டேன், இப்போ வந்து ஸ்லீ போட போட சொல்றா என்னால முடியாது, எப்படியோ இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஹிஜாப் போடுறதுக்கு என்னால முடியாது என்று சொல்லும். யார் குற்றவாளி, யார் குற்றவாளி, பெற்றோர்கள். ஆக நம்முடைய உஸ்தாத் அதற்காகத்தான் சொல்லுவார்கள், பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே தர்பியத் செய்ய வேண்டும். குழந்தை பிறப்பதற்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் என்று பிள்ளைகளை கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்தில். ஆனால் நபிமார்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா, நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் போது யாரெல்லாம் எனக்கு ஸாலிஹான பிள்ளையை கூட என்று துஆ செய்வார்கள். ஆனால் நான் இன்று எனக்கு ஆண் குழந்தை கொடு, எனக்கு பெண் குழந்தை கொடு, குழந்தை கேளுங்கள், தவறாக நான் சொல்லவில்லை, ஆனால் கேட்கும் போது சாலிஹான பிள்ளையாக கொடு, நல்ல பிள்ளையாக கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஆக சகோதரர்களே, நாம் சபரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். சபரு மூணு வகையானது, யாராவது யாருக்காவது தெரியுமா, யாராவது சொல்ல முடியுமா, இன்ஷா அல்லாஹ் கரெக்டா சொன்னீங்கன்னா பரிசு கொடுக்கறதுன்னு. சபரு மூன்று வகையானது, இதுக்கு முன்னாடி கூட யாராவது பயான்ல சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் யாரும் பேசினது இல்லையா, சபரு மூன்று வகையானது என்று யாராவது இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜி ஒழுக்கம் சபரு மூன்று வகையான, கோபத்தை சரி நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்கணும், முடிந்தால் எழுதிடும், மறக்க கூடாது. ஏனென்றால் இது குரானில் இருந்து நம்ம சொல்லணும், ஏதோ வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்தி சொல்லல, பேஸ்புக்ல வரக்கூடிய செய்தி படிச்சுட்டு சொல்லல, குரானில் இருந்து ஹதீஸ்ல இருந்து நாம் சொல்லுங்க, இது கால் அல்லாஹ் கால் ரசூல், அல்லாஹுடைய வார்த்தையும் ரசூலுடைய வார்த்தையும் சொல்லுகின்ற கொஞ்சம் மதிப்பு கை சரிங்களா. முதலாவதாக முதல் வகை என்ன தெரியுமா, சபரியுடைய அல்லாஹ்வை கட்டுப்படுவதில் பொறுமையாக இருப்பது, அல்லாஹ்வை கீழ்ப்படிவதில் பொறுமையாக இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான பாதையில் மோமின்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து விட்டார், இதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. திறந்து விட்டு ஆடு மாதிரி இல்லை, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு சில பார்டர்களையும் கிரியேட் பண்ணியிருக்கிறான். உதாரணத்திற்காக இந்தியாவில் நம்ம இருக்கிறோம், இந்தியாவை விட்டு வெளியில போறோம்னா விசா எடுக்கணுமா இல்லையா, விசா இல்லாம போக முடியுமா? இது இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்கு, இது ஒரு எல்லை உருவாக்கி இருக்கிறார். நீங்க இந்தியாவில் என்ன போறோம், ஆனா இந்தியாவை விட்டு வெளியில போகும்போது என்ன செய்யணும், பாஸ் வேணும், அதற்கு அனுமதி இருக்கணும், அதற்கு விசா வேணும், பாஸ்போர்ட் இருக்கணும், இல்லை என்றால் போன போக முடியுமா, சவுதிக்கு போறோம், ஹஜ் உம்ரா போறோம், பாஸ்போர்ட் இல்லாம போக முடியுமா, விசா இல்லாம போக முடியுமா, போக முடியாது. அப்படித்தான் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பார்டரை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கிறான். ஒரு முக்மீ அதுக்குள்ளதான் வாழும், ஹராமான ஒரு உணவு முன்னாடி இருக்கிறது, ஆனால் இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது, இஸ்லாம் நமக்கு தடை விதித்திருக்கிறது, அது தொடவும் கூடாது, அது பிசினஸும் செய்யக்கூடாது, தூக்கி போக கூடாது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நம்முடைய வண்டியில எடுத்து போய் கொடுப்பது கூட ஹராம் தான், டெலிவரி செய்வதும் ஹராம் தான், மது தூக்கி போக முடியாது. கை இப்படி நிறைய விஷயங்கள் நம்மால் சொல்ல முடியும். அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பார்டரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சோகமான வாழ்க்கை, இரண்டும் இரண்டிலும் பார்டருக்குள்ள எப்படி இருக்க முடியும் என்றால், அதன் ஒரு ஒரு உதாரணம், பிறநாள் சந்தோஷமான ஒரு நாள், பிறநாள் சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாளில் சிலர் என்ன செய்யறாங்க, மாலுக்கு மூவி பார்க்கறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிட்டு போறாங்க. அன்றைய நாள் வண்டி எடுத்துட்டு ஸ்பீடாக போறாங்க, வீலிங் தூக்கிட்டு போறாங்க. மற்ற நாட்களில் அது அறிவுறுத்தக்கதாக கருதிய இளைஞர்கள் பிறநாள் அன்றைக்கு அது ஹலாலாக கருதுகிறார்கள் இல்லையா? மது மற்ற நாட்களில் ஹராமாக இருக்கிறது என்று பார்த்த சிலர் அன்றைய நாள் அது ஹலாலாக இருக்கிறது என்று கருதுகிறார்கள். ஆக மகிழ்ச்சியாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் ஹராம் ஹராம் தான். அதுதான் போடுறது. அதுக்கு வெளியில போகக்கூடாதுன்னா ஒரே ஒரு கால் மட்டும் வச்சுக்கிறேன், அனுமதி இல்லை, ஒரு கால் கூட வைக்க முடியும். ஆக சோகத்தில், அதாவது மகிழ்ச்சியிலே கட்டுப்பாடோடு இருப்பது இது ஒன்று. மகிழ்ச்சியிலே துக்கத்துல எப்படி என்ன நடக்கிறது பிராக்டிக்கல் நான் சொல்றேன் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். நீண்ட காலத்திற்கு பிறகு கல்யாணம் ஆனா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தையே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார், குழந்தையை கொடுக்கின்றார். ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் நம்ம கூட இருக்கிறது அன்பு பாசம் எப்படி இருக்கும்? ஒரு 10 வருடத்திற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம், சுஹானல்லாஹ். ஆனால் விதியில என்ன இருந்தது தெரியுமா? ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த பிள்ளை இறங்க மரணிக்க வேண்டும் என்ற விதியிலே இருக்கு. அல்லாஹ் என்ன செய்தான்? மலக்குல் மௌத அனுப்பினார், குழந்தையுடைய ரூஹை கைப்பற்றி விட்டார், குழந்தை இறந்து விட்டது, குழந்தை இந்த காலாகி விட்டது, மறைந்து விட்டது. இப்போ இந்த நேரத்துல நம்முடைய துக்கம் அதுதான் வெளிப்படையாக இருக்கு. அந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்கின்றோமா என்றால் நம்மில் பல சகோதரர்கள் இல்லை. என்ன சொல்றாங்க அந்த நேரத்துல, அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா? முதல் விஷயம், எனக்கு மட்டும் அல்லாஹ் துக்கத்தை கொடுக்கணுமா? எனக்கு தான் இந்த சோதனை கொடுக்கணுமா? எத்தனையோ வீடுகள் இருக்கின்றன, நான் 5 வேளை தோழுறேன், தகச்சு கூட தோழுறேன், அல்லாஹ் எனக்கு தான் சோதிக்கணுமா? அல்லாஹ் உன் கண் இல்லையா? அல்லாஹ் உன் காது இல்லையா? ஏன் அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை எடுத்து விட்டான்? இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. துக்கம் இருக்கிறது, நாம் ஏற்றுக்கொள்கிறோம். துக்கம் துக்கத்தினுடைய வலியினுடைய உச்சம் அது, அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்று சொல்லுகிறேன். ஆனால் அதிலும் நாம் பொறுமையாக எல்லையை மீறக்கூடாது. எல்லையை எப்படி மீறாங்க? அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுவதுதான் எல்லையை மீறுவது. அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுவதுதான் கட்டுப்படுவதிலே காலையிலிருந்து நைட் வரைக்கும் உழைச்சிட்டு வரோம், நைட் தூங்கிடுறோம். காலையினுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? தொழிலும் போறோம், ஃபர்ஸ் கடமை இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நமக்கு சிரமமாக இருந்தாலும் நாம் என்ன என்ன செய்யதான் ஆக வேண்டும்? பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆக வேண்டும். நமக்கு சிரமமாக இருந்தாலும் நாம் சொபர் செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமைக்காக சொல்லவில்லை, ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. அதாவது இதுவெல்லாம் எதுவுமே இல்லை என்பதற்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன்.
நம்ம டெய்லி வரோம்ல, அவர் தூரத்துல இருந்து வரும். ஒரு சகோதரர் பார்த்து கேட்டாரு, என்ன ஷேக் இவ்வளோ ஓடுவீங்க, இவ்வளோ உழைக்கிறீங்க, இவ்வளோ அலைச்சல், நோன்பு வச்சுட்டு ஏன் இவ்வளோ அலைச்சல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், என்ன தெரியுமா, சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை விட அவர்களுக்கு முன்னால் இது எதுவுமே இல்லை. நீங்கள் என்னை விட அதிகமாக மார்க்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். மார்க்கத்திற்காக நாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம், சஹாபாக்கள் உயிரையே கொடுத்து விட்டார்கள், நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒருவர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டிராவல் செய்வது இது ஒரு உழைப்பா, மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய இது ஒரு பணியா, எதுவுமே இல்லை. இன்னும் அதிகமாக பல பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எத்துணை நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் வழிகேட்டில் இருக்கிறது, ஷிர்கில் இருக்கிறது. அவர்கள் கொண்டு வருவது, மீண்டு கொண்டு வருவது நம்முடைய கடமை அல்லவா? நம்முடைய வீட்டில் எத்துணை அலட்சாரம் இருக்கிறது, எத்துணை தீமையான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இது என்று எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்முடைய வாழ்க்கையை ஊடுருவி இருக்கிறதா இல்லையா? அதில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் அவர்கள் வழிகாட்ட அந்த சுன்னாவின் அடிப்படையிலே அமல் செய்ய வைப்பது யார்? நாம் தானே. ஆம் சகோதரர்களே, மார்க்கத்திற்காக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரா அன்கபூத்ல சொல்றாங்க, இது இந்த வசனம் இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக மறுபடியும் சொல்றோம். சூரா அன்கபூத் 2வது வசனம், அஹ்ஹசிபல் நாஸ் அவர்கள் நாம் ஈமான் கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்வதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சோதிக்காமல் அப்படியே விட்டு விடுவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இதை விட பகிரங்கமான வேறு வசனம் நமக்கு தேவையா? அல்லாஹ் இதை விட வெட்ட வெளிச்சமாக இன்னும் பச்சையாக எப்படி அல்லாஹ் சொல்லுவோம்? ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்றால் மறுமை நாளை நம்பிக்கின்றோம் என்றால் நமக்கு சோதனை வரத்தான் செய்யும். வாழ்க்கையில இன்னல்கள் வரத்தான் செய்யும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பல பிரச்சனைகள் வரும், பல குழப்பங்கள் வரும், பல சோதனைகள் வரும், எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான். இப்படிப்பட்ட இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கஷ்டம் என்றாலே எதுவுமே தெரியல. இப்படி இருக்கக்கூடாது. வெறும் சந்தோஷம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. எப்படி நாம் சந்தோஷத்தை அடைகின்றோமோ விரும்புகின்றோமோ அப்படித்தான் கஷ்டத்தையும் பார்க்க வேண்டும். கஷ்டமான வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கஷ்டமான வாழ்க்கை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மன ஆறுதலுக்காக, நம்முடைய நஃப்ஸுக்கு மோட்டிவேஷனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை படிக்க வேண்டும். அது படிக்கும் போது நம்முடைய கஷ்டம் எல்லாம் எதுவுமே கஷ்டமே இல்லை இப்படி தோணும். நாம் எதுவுமே படிக்கல, வரலாறும் படிக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஸ்டரியும் படிக்கலனா நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை மிகப்பெரிய சோதனையாக தெரியும், மலையளவுக்கு தெரியும். நாம் சஹாபாக்களுடைய வரலாறை படித்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு தூசி தான். ஆக பாருங்க, இதற்கு முன்னாடி கூட ஹப்பாபி மார்க்கூடிய ஒரு சம்பவம் நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் யாருக்காவது? அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனை எல்லாம் மனு வைத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் வராங்க, ஓடோடி வந்து மறுபடியும் நான் சொல்லிடுறேன், ஹப்பாபின் அறுத்துக்கு கொடுத்த அந்த தண்டனை இருக்கிறாரு, அது எல்லாம் நமக்கு கிடைத்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? மார்க்கத்தையும் விட்டுவோம். ஏன்னா நம்ம கஷ்டமே என்னன்னு தெரியலையே, அப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் எப்படி வாழலாம் தெரியுமா? ஒருவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாராவது சின்ன ஒரு வார்த்தை நமக்கு எதிராக பேசிட்டாலோ நம்மால தாங்க முடியவில்லை. அதுக்காக சுயமரியாதையை விட்டு கொடுத்தோம்னு சொல்லி சொல்லவர்கள் சகோதரர்களே சகோதரிகளே, அவங்க பொங்கிட்டு வருவே தாங்கக்கூடிய மனோபாவம், சகிக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த மனோபாவம் நம்மிடத்துல இல்லையே. சகாபாக்கள் எவ்வளவு சகிப்பு தன்மை அவரிடத்தில் இருந்திருந்தால் அவர்கள் அவ்வளவு கஷ்டத்திலும் மார்க்கத்தை விடாமல் இருந்திருப்பார்கள். பாருங்கள், கப்பாப்பின் மார்க்கத்துக்கு அவங்க மேல கட்டி வச்சுட்டு கீழே இருந்து என்ன பண்றாங்க, நெருப்பு தீ போட்டு கொடுக்குறாங்க. அவர்களுடைய முதுகு, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நிச்சயமா சொல்லிதான் நேர முக்கமே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சம்பாபின் அர்த்தத்தை கேட்கிறாங்க. சம்பாபின் அர்த்தம், நீங்க உங்களுடைய பாஸ்ட் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லுங்க என்று சொல்லி சொல்லும்போது, ஆரம்பத்திலே சிரித்து கொண்டே என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு நடந்த எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் சொல்லிவிட்டார். ஒரு கட்டத்துல அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு துன்புறுத்தினார்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சட்டை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்பாத சட்டையை கலட்டி காமிக்கிறாங்க, இது உங்களுடைய முதுகா, இவ்வளவு சோதிச்சிருக்கிறாங்களா, இவ்வளவு எல்லாம் சிரமம் கொடுத்திருக்கிறாங்களா, உங்களுடைய முதுகா இது, எதுவுமே இல்லையே என்று சொன்னபோது சிரித்து கொண்டே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அழுகுறாங்க, உமர் ரதி எல்லாம் அவர்கள் கேட்கிறாங்க, அப்பா ஏன் அழுதி ஏன் அழுதின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தார், பிறகு இப்போது நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டாங்க, மன நிறைவாக இருக்கிறது. ஆனா என்ன பயம் தெரியுமா, அல்லாஹ் எல்லாமே இந்த உலகத்துல கொடுத்தது, சொர்க்கத்துல எதுவுமே கொடுக்கலாம், என்னுடைய நிலை என்னவாகும் என்று நினைத்து நினைத்து அழுகின்றேன் என்று சொன்னார். அவங்க அழுதிருந்தால் எங்கே அழுதிருக்க வேண்டும், அவர்களுடைய அவர்களுடைய கஷ்டமான வாழ்க்கை சொல்லும் போது அழுதிருக்க வேண்டும் அல்லவா. நமக்கு சின்ன சோதனை வந்தால் நம்ம கணவர்கிட்ட சொல்லணும், சொல்லும் போது எவ்வளவு அழுகிறோம். சப்பாத்தின் நாட்டு அவர்களுக்கு நடந்த அந்த கொடுமை வெளிப்படைய சிரித்து சிரித்து மகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அழுது கொண்டே இருக்கும் போது உமர் ரதி அல்லாஹ் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் போது சொன்னார், எல்லா கிராமத்தையும் இந்த உலகத்தில் கொடுத்துட்டானே, சொர்க்கத்தில் எதுவுமே மிச்சதுன்னா என்ன பண்றது, அது நினைத்து அழுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஹப்பாபின் அர்த்தம், அவ்வளோ சோதனைகள் வரும்போது அல்லாவுடைய தூதருக்கு ஓடோடி வராங்க, சகிக்க முடியல, தாங்க முடியல, கடுமையான முறையில் சொல்றேன், கடுமையான முறையில் சத்தாய்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, அப்பா இவ்வளவு இன்னல்கள் சகித்த பிறகு ஆரம்பத்தில் சொல்லவில்லை, நடுவில் சொல்லவில்லை, எல்லாம் அனுபவித்து கடைசியில வந்து சொல்லுகிறார்கள், நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எதிரிகள் முஷ்ரிகீன்கள் இணை வைப்பாளர்கள் காஃபிர்கள் இவ்வளவு கொடுமையாக இருக்கிறாங்க, கொடுமையா இருக்கிறாங்க, கொடுமை பண்றாங்க, சொன்னார்கள், உங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கஷ்டத்தையே நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்களே, உங்கள் முன் இருந்த சமுதாய மக்கள் வார்த்தையை கவனிக்கிறோம்,
அதற்காகத்தான் நம்ம சொல்றோம் இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கஷ்டம் என்றாலே எதுவுமே தெரியல. சஹாபாக்களுடைய வரலாறை படிக்க வேண்டும். என்ன சொல்றாங்க பாருங்க, இதற்கு முன்னால் இருந்த சமுதாய மக்கள் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள் தெரியுமா, எவ்வளவு சோதனைகள் வந்தது தெரியுமா. இரும்பு சீப்பு, இரும்பு சீப்பு, அது வச்சு ஹதீஸ்ல வர அந்த வார்த்தை யுஹல்ல சுகதமை நடுவுல வச்சு ரெண்டா பிளந்துருவாங்க. இங்க வரைக்கும் கால் வரைக்கும் வலது கை வலது கால் ஒரு பக்கம் இருக்கும், இடது கை இடது கால் இன்னொரு பக்கம் இருக்கும், மேலே நின்று தலை இருந்து கால் வரைக்கும் இரண்டா பிளந்துருவாங்க. இவ்வளவு துன்புறுத்தியதற்கு பிறகும் இவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லவில்லை. யாருக்கு சொல்றாங்க? இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஹப்பாபின் அர்த்தத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டம் அவங்களுக்கு ஆறுதல் தரும் விதத்தில் அல்லாமியத்துள்ள அதை விட பெரிய கஷ்டம் அவங்களுக்கு முன்னாடி வச்சாங்க. நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதை விட பெரிய கஷ்டத்தை நாம் பார்த்து நம்முடைய மனத்திற்கு என்ன செய்ய வேண்டும், ஆறுதல் கொடுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே தண்டனை என்பது சோதனை என்பது வரத்தான் செய்யும். அதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அல்லாஹ் ஏழ்மையை கொடுத்திருக்கின்றான் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையிலே பலக்க தரவில்லை, அல்லாஹ் இவ்வளவுதான் கொடுத்திருக்கின்றான் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. என்ன நடக்கிறது, குறிப்பாக கிராமங்கள் தான் டார்கெட் இது. ஈசாயி மிஷனரிஸ், கிறிஸ்துவ மிஷனரிஸ்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பாக கிராமங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யும் விதத்தில் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தினந்தோறும் ஏராளமான ஏழை எளிய மக்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, ஏழு ஏழு மைல், இதுதான் காரணம். ஆக நாம் ஒரு மஹல்லாவிலே பள்ளிவாசல் நடத்துகின்றோம். அல்லாஹ் நமக்கு இங்கு பொருளாதாரம் கொடுத்திருக்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் நம்முடைய கடமை என்ன, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுவும் ரமலான் தரக்கூடிய ஒரு பாடம். சபரியுடைய முதல் வகையை நாம் இன்றைய தினம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே நாம் சபரியுடைய இரண்டாவது வகை மூன்றாவது வகையும் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்கள் அனைவரையும் சபர் செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அருள் புரிவாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சபர் என்கின்ற இந்த உயர்ந்த ஒரு பண்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற சோதனைகளை சகித்து அல்லாஹிற்கான பொறுமை காத்து மறுமைக்காக தயாராகக்கூடியவர்களாக நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் அனைவரையும் ஆக்கியவர் புரிவாராக. சுப்ஹானக அல்லாஹும்ம வஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.